வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவிக்கு. இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு, வியட்நாமுக்கு புதிய போர்க்கப்பலை வழங்கிய இந்தியா, மோடியின் அமெரிக்க பயணத்தை தடுக்க சதிவலை பின்னும் பாகிஸ்தான் உளவுத்துறை, இலங்கைக்கு ஒரே நேரத்தில் சென்ற இந்திய பாகிஸ்தான் போர்க்கப்பல்கள், காஷ்மீரில் பாதுகாப்புகள் குறித்து ராணுவ தளபதி நேரில் சென்று ஆய்வு, கனடா காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் சுட்டுக்கொலை. ஏவுகணையை ஏந்திச் செல்லும் ரோந்து கப்பலான INS ஹெர்பான் ஐ வியட்நாமுக்கு இந்தியா பரிசாக வழங்க உள்ளது. இரண்டு நாள் பயணமாக நேற்று புதுடெல்லி வந்த வியட்நாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பான் வாங் கியாங் ராஜ்நாத் சிங்கை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளினுடைய பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் உடன் இருந்தனர். அப்போது பேசிய ராஜ்நாத் சிங், கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நான் வியட்நாம் வந்தபோது இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு தளவாட ஆதரவு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கூட்டு தொலைநோக்கு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. இந்த கூட்டுத்தொலைநோக்கு அறிக்கை இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பின் விரிவான வழிகாட்டி ஆவணமாக உள்ளது. இந்த அறிக்கை நமது பாதுகாப்பு ஒத்துழைப்பின் நோக்கத்தையும் அளவையும் மேம்படுத்தியுள்ளது. இது எதிர்காலத்திற்கான பாதையை அமைக்கும் என நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஒத்துழைப்பு திருப்தி அளிப்பதாகவும், இருதரப்பு ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியிட்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சகம், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS ஹெர்பான் வியட்நாமுக்கு பரிசாக வழங்கப்படும் என ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, தொழில்துறை, ஒத்துழைப்பு, கடற்பாதுகாப்பு, பன்னாட்டு ஒத்துழைப்பு ஆகிய நடைமுறையிலுள்ள ஒத்துழைப்புகளின் நிலை குறித்து இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்போது ஏவுகணையை ஏந்திச் செல்லும் ரோந்து கப்பலான INS ஹெர்பான் வியட்நாமுக்கு பரிசாக வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்தார். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட ரோந்து கப்பலான INS ஹெர்பான் ஏவுகணையை ஏந்திச் செல்லக்கூடிய திறன் வாய்ந்தது. வியட்நாம் கடற்படையின் திறனை மேம்படுத்துவதில் INS ஹெர்பான் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தை சீர்குலைக்க பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், அவரது மனைவியும் முதல் பெண்மணியுமான ஜெல் பைடன் ஆகியோர் அழைப்பு ஏற்று பிரதமர் மோடி 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் செல்லும் பிரதமர் மோடி இன்று நியூயார்க் செல்ல உள்ளார். நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் நடைபெறும் சர்வதேச ஜோகா தின கொண்டாட்டங்களுக்கு தலைமை தாங்கும் பிரதமர் மோடி பின்னர் வாஷிங்டன் செல்கின்றார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கும் பிரதமர் மோடி அவருடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அன்றைக்கு தினம் இரவு வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரவு விருந்து அளிக்க உள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தை சீர்குலைக்க பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI சதி திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் செயல்படும் காலிஸ்தான் சார்பு அமைப்புகளுடன் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பல குழுக்களுடனும் ISI சந்திப்புகளை நடத்தியுள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கடற்படையின் நேர்மூழ்கி கப்பலான வாகிர் நேற்று திங்கட்கிழமை இலங்கைக்கு தனது 4 நாள் பயணத்தை மேற்கொண்டது. அதே நேரத்தில் ஒரு பாகிஸ்தான் கடற்படை கப்பல் அங்கே தனது விஜயத்தை ஏற்கனவே மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளோபல் ஓஷன் ட்ரிங் என்ற கருப்பொருளின் கீழ் சர்வதேச யோகா தினத்தை நினைவுகூறும் வகையில் இந்த விஜயம் இருக்கும் என்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த கப்பல் பார்வையாளர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாகிஸ்தானிய கடற்படை கப்பலான திப்பு சுல்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் பயணத்தில் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்ததாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. அமர்நாத் வருடாந்திர ஜாத்திரை தொடங்க உள்ள நிலையில் அங்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவ தளபதி இன்று ஆய்வு செய்தார். 2023 ஆண்டுக்கான அமர்நாத் ஜாத்திரை ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 62 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் வடக்கு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜுபேந்திர திவேதி ஏற்பாடுகளை ஆய்வு செய்வார். அமர்நாத் ஜாத்திரை ஆண்டுதோறும் தெற்கில் கந்தர்பாலில் பால்டால் வழியாகவும், வடக்கில் அந்த்நாக் மாவட்டத்தின் பகல் கல்காம் வழியாகவும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டு நடைபெறும் அமர்நாத் ஜாத்திரையில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாத வகையில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவ தளபதி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கனடாவை தளமாக கொண்ட காலிஸ்தான் சார்பு தலைவர் ஹர்தீப் சிங் நிஜ்ஜால் கனடாவின் கொலம்பியா மாகாணத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவர் சர்ரேயில் குருநானக் சீக்கிய குருத்வராவின் தலைவராகவும் செயல்பட்டார். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பிரிவினைவாத அமைப்பான சீக்கியஸ் பார் ஐஸ்டிக் உடன் நிஜ்ஜால் தொடர்புடைய முக்கிய நபர் ஆவார். பஞ்சாபில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதற்காக நிஜ்ஜால் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கெனடிய அதிகாரிகளிடம் இந்தியா கேட்டுக் கொண்டிருந்த நிலையில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த சதி செய்ததாக கூறி நிஜ்ஜால் மீது தேசிய விசாரணை நிறுவனம் முன்னதாக குற்றச்சாட்டு முன்வைத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தேடப்பட்டு வந்த குற்றவாளி ஆவார். இந்நிலையில் தற்போது அவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இத்துடன் சமூகம் டிவி இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.